அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பருப்பு தக்காளி கடையல் சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும். இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி 4 நம்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்றால் போல பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1-4 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கடுகு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1-4 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு 1 10 பல், சின்ன வெங்காயம் 1 10. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம சட்டி எடுத்து அடுப்புல வச்சுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கழுவி வச்சிருக்கிற பருப்பு நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சுமாராக 1-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணியை சேர்த்துறதுக்கு அப்புறமா நாம அதில் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 10 நம்பரை சேர்த்துக்கிறோம். 10 நம்பர் பூண்டையும் சேர்த்துக்கிறோம். கூடவே பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வேகணும். நல்லா ஒரு முறை இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 80% நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போறோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து பருப்பு முழுவதுமா வேகிற வரைக்கும் விடுங்க. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை பருப்பு கடையிற சட்டியில எடுத்து மாத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்குங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி தண்ணியை எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக நாம் திரும்பியும் அடுப்பில் சட்டி எடுத்து வச்சுருக்கோம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு மிக்ஸை நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாம இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாம இதில் எடுத்து வச்சிருக்கிற காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கிறோம். காய்ந்த மிளகாயை சேர்த்துட்டு உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாம பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூளை போட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நாம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு கடையலை இதில் ஊற்றிக்க போகிறோம். பருப்பு கடையில் ஊற்றிட்டு நாம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பருப்பு தக்காளி கடையல் தயார். நன்றி.